வணக்கம் செய்தி சுருக்கம் சிஏஏ போராட்டக்காரர்களுடன் அரசு சமரச பேச்சு சென்னை வண்ணாரப்பேட்டையில் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக போராடியவர்களை சந்தித்து ஜெயக்குமார் பேச்சுவார்த்தை நடத்தினார் அதன் பிறகு ஜெயக்குமார் என்பிஆர் எனப்படும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது அச்சத்தை தரும் ஆறு ஷரத்துக்களை நீக்க வேண்டும் என முஸ்லிம்கள் கோரினர் அதை முதல்வரின் கவனத்துக்கு கொண்டு செல்வேன் முஸ்லிம்கள் அஞ்சும் நிலை தமிழகத்தில் ஏற்படாது என்றார் ஒரு ஆறு ஷரத்துகள் ஆறு ஷரத்துகள் அந்த அது நீக்கப்பட சொன்னார்கள் இது குறித்து நம்முடைய முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து செல்வோம் அதே நேரத்தில் சிஏஏவுக்கு எதிராக சட்டசபையில் தீர்மானம் இயற்றும் வரை போராட்டம் தொடரும் என முஸ்லிம் பிரதிநிதிகள் கூறினர் சிஏஏ போராட்டங்களை ஒடுக்க ஆறு ஐபிஎஸ் அதிகாரிகள் கொண்ட குழு சென்னை வண்ணாரப்பேட்டையில் வெள்ளி இரவு குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக போராட்டம் நடத்தியவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தி கலைத்தனர் இதனால் தமிழகம் முழுவதும் போராட்டங்கள் நடந்தன இந்த பரபரப்பான சூழலில் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிரான போராட்டங்களை கண்காணிக்கவும் கட்டுப்படுத்தவும் ஆறு ஐ அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் மதுரைக்கு அபய்குமார் சிங் நெல்லைக்கு மகேஷ்குமார் அகர்வால் மற்றும் முருகன் தேனிக்கு பாஸ்கரன் தூத்துக்குடிக்கு மகேந்திரன் திண்டுக்கல்லுக்கு ஜி ஸ்டாலின் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் மேற்கொண்ட ஆறு அதிகாரிகளை ஒருங்கிணைத்து போராட்டங்களை கட்டுப்படுத்தும் வகையில் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி செயல்படுவர் என டிஜிபி திரிபாதி தெரிவித்துள்ளார் இதைத் தொடர்ந்து முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை டிஜிபி திரிபாத்தியும் கமிஷனர் விஸ்வநாதனும் சந்தித்து போராட்டங்களை கட்டுப்படுத்த எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து விளக்கினர் நெருக்கடிகளுக்கு அடிபணிய மாட்டோம் மூடி உறுதி பிரதமர் மோடி தனது வாரணாசி தொகுதியில் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஐம்பது திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி வைத்தார் வாரணாசியில் இருந்து இந்தூருக்கு காசி மகா கால் எக்ஸ்பிரஸ் என்ற இரவு நேர தனியார் ரயிலை அவர் துவக்கி வைத்தார் அறுபத்தி மூன்று அடி உயர தயாள் உபத்யாய் சிலையையும் திறந்து வைத்தார் வாரணாசியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் மோடி பேசினார் நாட்டின் நலன் கருதி இரண்டு முக்கிய முடிவுகளை எடுத்தோம் முன்னூற்றி எழுபதாவது சட்டப்பிரிவு ரத்து குடியுரிமை திருத்த சட்டம் இரண்டு விஷயத்திலும் எல்லா பக்கமிருந்தும் அரசுக்கு நெருக்கடிகள் வருகிறது ஆனாலும் பின்வாங்க மாட்டோம் என்று மோடி கூறினார் அயோத்தியில் ராமர் கோயிலை கட்டுவது தொடர்பாகவும் அரசு முக்கிய முடிவுகளை எடுத்துள்ளது அயோத்தியில் கையகப்படுத்தப்பட்ட அறுபத்தி ஏழு ஏக்கர் நிலத்தை கோவில் கட்ட உருவாக்கப்பட்ட ஸ்ரீ ராம ஜென்மபூமி தீர்த்த ஷேத்ரா அறக்கட்டளையிடம் விரைவில் அரசு ஒப்படைக்கும் எனவும் பிரதமர் அறிவித்தார் பிரதமர் ஆசை வேண்டும் கெஜ்ரிவால் கேட்கிறார் டெல்லி சட்டசபை தேர்தலில் இமாலய வெற்றி பெற்று ஆம் ஆத்மி கட்சி ஆட்சியை தக்கவைத்தது ராம்லீலா மைதானத்தில் நடந்த விழாவில் கெஜ்ரிவால் மூன்றாவது முறையாக முதல்வராக பதவியேற்றார் கவர்னர் அனில் பைஜால் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் மணிஷ் சிசோடியா கோபால் ராய் உள்ளிட்ட ஆறு பேர் கேபினெட் அமைச்சர்களாக பதவியேற்றனர் டெல்லி அமைச்சரவையில் ஒரு பெண்ணும் இடம்பெறவில்லை பதவியேற்ற பின் கெஜ்ரிவால் பேசுகையில் டெல்லியின் முன்னேற்றத்துக்கு பிரதமரின் ஆசி வேண்டும் ஓட்டு போட்டவர்கள் போடாதவர்கள் அனைவரின் நலனுக்காக பாடுபடுவேன் என்றார் டெல்லியின் வளர்ச்சிக்கு பங்களிப்பை வழங்குபவர்கள் கௌரவப்படுத்தும் வகையில் ஆசிரியர்கள் டாக்டர்கள் ஆட்டோ டிரைவர்கள் துப்புர ஊழியர்கள் மாணவ மாணவிகள் என ஐம்பது பேர் பதவியேற்பு மேடையில் அமர வைக்கப்பட்டிருந்தனர் இருந்து வந்த நானூத்தி ஆறு பேருக்கு கொரோனா இல்லை கொரோனா வைரஸ் பிறப்பிடமான சீனாவின் ஊகா நகரிலிருந்து தமிழகம் திரும்பிய நானூற்றி ஆறு பேர் சென்னை உள்ளிட்ட பல்வேறு அரசு மருத்துவமனைகளில் தனிமை வார்டில் அட்மிட் செய்யப்பட்டு தீவிர மருத்துவ பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டனர் இதில் யாருக்கும் வைரஸ் பாதிப்பு இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது நானூற்றி ஆறு பேரும் திங்களன்று இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார்கள் என்று சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியது இதனிடையே சீனாவில் கொரோனா வைரஸ்க்கு பலியானோர் எண்ணிக்கை ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஐந்தாக உயர்ந்துள்ளது வைரசால் பாதிக்கப்பட்டவர் எண்ணிக்கை அறுபத்தி எட்டாயிரத்து ஐநூறாக அதிகரித்துள்ளது சீனாவில் இருந்து பிரான்சுக்கு சென்ற எண்பது வயது சீனர் பாரிஸ் மருத்துவமனையில் இறந்தார் ஐரோப்பாவில் கொரோனா வைரஸால் இறக்கும் முதல் நபர் இவர்தான் நான்காம் ஆண்டில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாட்டம் தமிழக முதல்வராக எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி பதினாறாம் தேதி பதவியேற்றார் முதல்வர் பதவியில் மூன்று ஆண்டுகளை நிறைவு செய்து நான்காம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளார் இதையொட்டி சென்னையில் உள்ள அதிமுக தலைமையகத்துக்கு எடப்பாடி பழனிசாமி வந்தார் அவருக்கு நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அவர்களுக்கு எடப்பாடி லட்டுகளை வழங்கி மகிழ்ச்சியை பரிமாறிக் கொண்டார் முதல்வருக்கு விஜயகாந்த் ராமதாஸ் ஜி கே வாசன் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து கூறினர் எடப்பாடி ஆட்சி கவிழ்ந்துவிடும் என ஸ்டாலின் பலமுறை கூறினார் அவர் நினைத்தது எதுவும் நடக்காது அவர் முதல்வராகவும் மாட்டார் என அதிமுக தொண்டர்கள் உற்சாகத்துடன் கூறினர்